வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, உங்கள் வீட்டிலேயே ஒரு அசோலா பிட் எப்படி அமைக்கிறது, எப்படி அசோலா வளர்க்குறது, அசோலா பிட் அமைக்க என்னென்ன தேவை, அசோலா பிட்டு எந்த இடத்துல அமைக்கிறது, அதுக்கான இடத்த எப்படி தேர்வு செய்கிறது, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல உங்கள் வீட்டில் ஒரு சமமான இடத்த தேர்ந்தெடுத்துங்க. அதுக்கப்புறம் நீங்கள் தேர்ந்தெடுக்க இடம் நிழலுள்ள இடமாகவும் இருக்கணும். அடுத்தது, நீங்கள் தேர்ந்தெடுத்த பிறகு அந்த இடத்துல ஒரு 0.2 மீட்டரில் ஒரு குழியை தோண்டிக்குங்க. அதோட அகலம் வந்து 1.5 மீட்டர் இருக்கணும். அதோட நீளம் நம்ம தேவைக்கு ஏற்றபடி வச்சுக்கலாம். இந்த இடத்துல நம்ம நீளம் 2.5 மீட்டர் எடுத்துப்போம். அதுக்கு பிறகு அந்த குழியை ஒரு பாலித்தீன் ஷீட் வச்சு கவர் பண்ணிக்குங்க. அதுக்கப்புறம் அந்த குழியை சுற்றி பாலித்தீன் ஷீட் மேலே இந்த வீடியோவில் இருக்கிற மாதிரி செங்கல்ல அடுக்கி வச்சுக்குங்க. அடுத்தது, சலிச்ச மண்ணை 15 கிலோ அந்த பிட்டில் ஆட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மாடு போட்டு ஒரு 2 நாளைக்குள்ளே ஆன கவுடங் 5 கிலோ அந்த பிட்டில் ஆட் பண்ணிக்குங்க. அதுக்கப்புறம் நியூட்ரியன்ட் மிக்சர் 40 கிராம். இது எப்படி தயாரிக்கிறதுனா, 10 கிலோ ராக் பாஸ்பேட், 1.5 kg மெக்னீஷியம் சால்ட், 500 கிராம் மியூரேட் ஆஃப் பொட்டாஷ், இது எல்லாத்தையும் சேர்த்து இதுலேருந்து ஒரு 40 கிராம் மட்டும் எடுத்துங்க. அதுதான் நமக்கு தேவையான நியூட்ரியன் மிக்சர். அதுக்கப்புறம் 10 சென்டிமீட்டர் அளவில் தண்ணி தேங்கி நிற்கிற மாதிரி தண்ணியை விட்டுருங்க. அதுக்கப்புறம் அதை நல்லா கிண்டி விடுங்க. அதுலேருந்து கிளம்புற நுரை, தேவையில்லாத கற்கள் அதெல்லாம் பொறுக்கிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் அதை அப்படியே விட்டுருங்க. நைட்டு அப்படியே விட்டுருங்க. அடுத்த நாள் காலையில் ஒரு 200 கிராம் அசோலா, 200 கிராம் அசோலாவை அந்த மிதக்கிற தண்ணியில் ஆட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 1-2 வாரத்துலேயே அந்த அசோலா அந்த தொட்டி ஃபுல்லாக வளர்ந்துடும். அதுக்கப்புறம் நம்ம தொடர்ந்து நம்ம அறுவடை பண்ணிக்கலாம். முக்கியமான ஒரு விஷயம், 60 நாளைக்கு ஒரு வாட்டி அந்த தொட்டியில் இருக்க மண்ணை மாற்றிட்டு புது மண்ணை ஆட் பண்ணணுங்க.